சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பின்சி. வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு அழகான பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பைனாப்பிள் ஒயின் எப்படி பண்றதுன்னு போட்டிருந்தோம். அதே மாதிரி இப்ப சீசன் பைனாப்பிளா இருக்கிறதுனால இப்ப நம்ம பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி, ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணி பைனாப்பிள் ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணி அதுல வச்சு சாப்பிட போறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்னு சொல்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிள் ஜாம் பண்ணுறதுக்காக பைனாப்பிளை இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இனி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இதே மாதிரி பைனாப்பிள் தோலையும் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஸ்கின் ஜூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கலை, இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஜூஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இனி கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள் துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மை போல அரைச்சி எடுத்துட்டு வரலாம். இப்போ நம்ம பைனாப்பிளை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இனி நம்ம பைனாப்பிள் ஜாம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கோம். நான் 2 கப் வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு பைனாப்பிளோட குவான்டிட்டிக்கு அளவுக்கே வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கலாம். என்னோட பைனாப்பிள் இனிப்பாக இருக்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி 2 கப் வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் எலுமிச்சைச்சாறு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். பைனாப்பிள் ஜாம் பண்ணுறதுக்காக நான் இதே மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பைனாப்பிளை விட்டுக்கலாம். இனி இதை கிளறி விட்டுக்கோங்க. இனி இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வெள்ளை சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ பைனாப்பிள் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டையும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை சர்க்கரை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. பைனாப்பிள் ஜாம் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரமாக பார்த்துருப்பீங்க நுரையெல்லாம் நின்றுட்டு இருந்து. இப்போ நுரையெல்லாம் மாறி பைனாப்பிள் ஜாம் கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 10 நிமிஷத்தில் ஜாம் ரெடி ஆயிரும். கைவிடாமல் கிளறியை விட்டுட்டே இருங்க. இனி இப்போ நம்ம ஜாம் நல்லா திக்காயாடுச்சு. இனி நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸை இதில் விட்டு கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஜாமோட அளவை பார்த்தீங்கன்னா நம்ம விட்டதை விட இப்போ ரொம்பவே கம்மியாயிருக்கு. அதோட ஈரப்பதம் எல்லாமே மாறி திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ஜாம் இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம போட்டிருக்க பட்டையை எடுத்து மாற்றிடலாம். இது லைட்டாக கிளறி விட்டதுக்கு அப்புறமா இப்படியே மூடி விட்டுருங்க. இது ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கண்டெய்னர்ல மாத்திக்கலாம். நம்ம பைனாப்பிள் ஜாம் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு, டேஸ்டும் அட்டகாசமா இருக்கு. நம்ம இனி இதை பாட்டில மாத்திக்கலாம். பாட்டில மாத்தினதுக்கு அப்புறமா நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜாம இதே மாதிரி கிளாஸ் பாட்டில் எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க. நம்ம ஜாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நம்ம பாட்டிலையும் மாற்றிட்டோம். பட் இந்த கிளிப் நாங்கள் 2 நாள் தாண்டி தான் எடுக்கோம். பாட்டிலை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பாதி பாட்டில் ஆகிருக்கு. ஃபுல் பாட்டில் இருந்தது இப்போ பாதி பாட்டிலாம் குறைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இனி பிரெட் டோஸ்ட் பண்ணி இந்த ஜாம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நான் இப்போ 2 பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பட்டர் வேணும்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பட்டர் யூஸ் பண்ணிக்கல, ஜஸ்ட் சும்மா தான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். டோஸ்ட் பண்ணாமலே நீங்கள் ஜாம் அப்ளை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அதே மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு டோஸ்ட் பண்ணுறது பிடிக்கும், அதனால் நான் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். சூப்பராக டோஸ்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம இதில் ஜாம் அப்ளை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம இனி ஜாம் இதில் அப்ளை பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் போதும்னா கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்ல நிறைய வேணும்னா நீங்க நிறைய அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவு போதும், அதனால நான் இந்த அளவு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பிரெட்டை மேல வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். நான் இப்போ ஜாம பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன், இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, நம்ம கடையில வாங்குற ஜாம் மாதிரியே டேஸ்டா சூப்பரா இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.